जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ओम गुरुभ्यो नमः नमस्ते स गुरुनाथम कांची पीठम सुरपूजितम दिव्य ज्ञान अभयस्थम कांचीम जगद्गुरु नमस्ते अपार करुणा सिंधु ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरु प्रणमामि वदानहम கலிக தெய்வம் காஞ்சிமாகன் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரிவாளுடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பு இதுக்கு முடிவு கிடையாது பரமேஸ்வரனான மகாபிரிவா இருக்கும்போது இந்த மாதிரி அனுபவங்களுக்கு முடிவு எங்கே இருக்கு முடிவு கிடையாது கலியுக தெய்வம்னு அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அவரை இன்னைக்கு தலைப்பு சாதாரணமாக அவர் தெரிஞ்சால் கூட அது பின்னாடி ஒரு விஷயம் பெரிய விஷயம் உள்ள உட்காந்துருக்கு எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறேளா இதுவரை மாப்பிரிவா நிறைய பேர் கேட்டிருக்கா அந்தந்த ஒரு ஒத்தாசைக்கும் ஒரு அனுகிரகம் இருக்குது அது வித்தியாசமான அனுகிரகங்கள் மாப்பிரியா வந்து தஞ்சாவூரில் முகாம் அதில் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வராரு ஒரு கியூ நின்றுருக்கு அவரை பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வரிசையாக அதில் வந்து அவர் நிற்கிறாரு உடனே ஏதோ ஒரு அவருக்கப்புறம் யாரும் வரக்கானோ அது என்னன்னு தெரியல கொஞ்சம் நேரம் யாருமே இல்லாமல் இருக்குது அவர் தான் நிற்கிறார் கடைசியாக கொஞ்சம் கேப்பு இருக்குது திடீர்னு பார்த்தா நூத்தர் வராரு அவருக்கு அடுத்து இவர் தான் போய் நிற்கணும் ஆனால் இவர் நிற்கலை ஸ்ட்ரைக் பண்ணுறாரு இவர் அப்படியே ஓரமாக நின்று பேசாமல் இருக்க வெயிட் பண்ணுறாரு அப்புறம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்த பிறகு அவர் போய் நின்றுக்கிறார் நின்ற பிறகு இப்போ கூட்டம் தரிசனம் மூவாருது பக்தர்கள்லாம் ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு வரும்போது இப்போ யார் ஃபஸ்ட் முதல்ல சொன்னனோ அவர் பக்கத்தில் வராரு வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இரு 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 அவசரப்படாத உன் கூட வந்த ஒருத்தரை அங்கே அவனை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுன்னு கரெக்டாக அந்த அஞ்சாவது ஆள் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்கிறார் அணுக்கு தொண்டர் போய் உங்களை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னேன் ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டால் எலியும் பூனையும் மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே பெரிய சண்டை ரெண்டு பேருக்கும் சேரவே மாட்டாவா அப்படி அந்த கிராமத்தில் அவளுக்குள்ள இவளுக்கு ஒரு குரூப்பாக அவளுக்கு ஒரு குரூப் இருக்குது கையில் கையில் ஏதாவது ஆயுதம் கிடைச்சா இவர் அவரை இது பண்ணிவிடுவார் இவர் அவர் தீர்த்து கட்டிடுவார் இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு பகை அவரை கூப்பிட்டார் என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்துட்டேலா பரவாயில்ல பேஷ் பேஷ் நல்லதுதான் நமஸ்காரம் பண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படின்றார் ரெண்டு பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறா இதனே ரெண்டு பேர் கையில் பிரசாதம் கொடுக்குறார் அவள் திருப்பி இப்படி இப்படி உத்தர இப்படி உத்தர போயிடக்கூடாது அவருக்கு அவர் தான் கேட்டதுலேயே அவளுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கு ரெண்டு பேருக்கும் வேத்து குட்டி எடுத்து என்னடா அது ஒன்றா வந்திருக்கீங்களா கரெக்டாக ரெண்டு பேரை சேர்த்து இழுக்கிறாரு அவர் எப்படி அப்படின்னு அப்புறம் இப்போ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறேடா அப்படின்றாரு ரெண்டு பேரையும் தான் கேட்குறேன் அப்படின்றார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமாமான்னு தலையாடுறா சரி அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதை வந்து ஒரு எனக்கு என்னுடைய பக்தர் ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் என்ன பண்ணுங்க மன்னார்குடி சீனிவாச ஐயங்கார் அப்படின்னு அவர் அட்ரஸை வாங்கிக்கோ மேனேஜர் கொடுப்பார் அவருடைய விலாசத்தை வாங்கிட்டு மன்னார்குடிக்கு போய் அவர்கிட்ட போய் இந்த பிரசாதத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே உங்களுடைய இதுக்கு வந்து ஜாகைக்கு போய் சேருங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் ஸோ மகாபிரிவா சேர்த்து விட்டுட்ட பிறகு அப்புறம் என்ன வேறு வழியே கிடையாது வெளியில் வந்தது தான் இருக்கும் அவன் அந்த கேம்பை விட்டு உடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகியாச்சு இவன் நான் பண்ணது தப்புப்பா நான் அவனை எப்படி தப்பாக நினச்சிட்டேன் நீ என்ன தப்பா இவன் ரெண்டு பேருக்குள்ளே அண்ட ரொம்ப இது வந்து எடுத்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா ரெண்டு பேரும் ஒன்றா போனால் அங்கே போனார் மன்னார்குடிக்கு போனால் பாருங்கள் இந்த பிரசாதத்தை வந்து யாராவது கொடுத்து அனுப்ப முடியாதா இல்லை போஸ்ட்டில் அனுப்ப முடியாது ஏன் இப்படி போச்சு இவரை அனுப்பினான்னா அவளுக்குள்ள ஒரு சண்டை போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் நம்மளுக்கு பரமேஸ்வரனுக்கு தானே தெரியும் அவள் வந்து ஒரு வேலை ரெண்டு பேரும் ஒன்று சேரலன்னா பெரிய விஷயம் எதாவது நடக்குமா இருக்கும் அப்புறம் வந்து அதனால் நல்லது நிறைய நடக்குமா இருக்கும் சேர்ந்த பிறகு அதனால் வந்து அந்த மன்னார்குடி போய் அவர்கிட்ட சேர்ந்த பிறகு சீனிவாச ஐயங்கார் கதவு திறக்கிற முழிக்கிறாரு யார் யாரோ ரெண்டு பேரும் வந்திருக்காளே என்ன விஷயம் யார்ப்பா யார் நீங்களா இல்லை என்ன மகாபிரிவா தான் அனுப்பிச்சா எங்களை இந்த பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அவருக்கு நம்பிக்கை இல்லை எப்படி சாதாரணமாக வந்து ஒரு யாராவது அணுக்கு தொண்டர் யாராவது வந்து கொடுப்பா இல்லைன்னா இவரே நேராக போவார் நான் அதுக்கும் இது வந்து அந்த பிரசாதம் கொடுக்க வேண்டிய அந்த டைமும் கிடையாது இப்போ எதுவும் அந்த மாதிரி ஒரு விசேஷமும் வரலை எப்படி கொடுக்குறான்னு எனக்கு புரியலை அவருக்கு
இல்லை இல்லை எங்களை கொடுக்க போயிட்டு கொடுக்க சொன்னாரே, அவர் தான் சொன்னார் உங்கள் மன்னார்குடி சீனிவாச ஐயங்கார் நீங்கள் தான், நீங்கள் தான் உங்களுக்கு தான். ஆமாம்மான்னு வாங்கிட்டாரு. அவளை உபாச்சாரம் பண்ணி அவளை அனுப்பிச்சி விட்டா வந்தார். இதுலேருந்து என்னன்னா, ரெண்டு பேர் வந்து எலியும் பூனமா புனியமாக இருந்தவளை சேர்த்து விட்ருக்கார் மகாபிரிவா. ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.